அருகில் இருக்கும் காவல் நிலையம், காவல்துறை செய்திகள், போக்குவரத்து நெரிசல் எச்சரிக்கை ஆகியவை இதில் இடம்பெறுகின்றன. ஐ உறுதி செய்ய இது பயன்படுகிறது. உங்களது 10 இலக்க மொபைல் எண்ணை என்டர் செய்யுங்கள். நீங்கள் என்டர் செய்யும் எண்ணுக்கு ஒரு ஓடிபி அனுப்பப்படும். எனவே சரியான எண்ணை கவனமாக என்டர் செய்யுங்கள். மொபைல் எண்ணை என்டர் செய்த பிறகு லாகின் பட்டனை அழுத்துங்கள். அடுத்த பக்கத்தில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படித்து பார்த்து ஐ அக்ரி பட்டனை அழுத்துங்கள். பிறகு உங்கள் மொபைல் போனுக்கு அனுப்பப்பட்ட ஓடிபி எண்ணை சரியாக என்டர் செய்யுங்கள். அதன் பின் வெரிஃபை ஓடிபி பட்டனை அழுத்துங்கள். இந்த பக்கத்தில் ஐஎம்ஏ எண்ணை என்டர் செய்யுங்கள். ஐஎம்ஏ எண்ணை பெற பேட்டரி இருக்கும் பகுதியை பார்க்கவும் அல்லது *#06# என்று டயல் செய்யவும். பிறகு வெரிஃபை பட்டனை அழுத்தவும். அது காவல்துறையின் பதிவேட்டில் இருந்தால் படத்தில் காட்டப்படுவது போன்ற செய்தி திரையில் தோன்றும். இல்லை என்றால் இது போன்ற செய்தி திரையில் தோன்றும். ரிப்போர்ட் லாஸ்ட். இதன் மூலமாக மொபைல் போன் தொலைந்த தகவலை அளிக்கலாம். உங்களது 15 இலக்க ஐஎம்ஏ எண், உங்களது மொபைல் எண், உங்களது மின்னஞ்சல் முகவரி, மொபைல் தொலைந்த தேதி, மொபைல் தொலைந்த இடம், மொபைலின் மேக் மற்றும் மொபைலின் மாடல் ஆகிய விவரங்களை என்டர் செய்யுங்கள். பிறகு ரிப்போர்ட் லாஸ் பட்டனை அழுத்தவும். உங்களுக்கு ஒரு டிக்கெட் எண் அளிக்கப்படும். அந்த எண்ணை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும் போது தெரிவிக்கவும். ரெக்கவர்ட் மொபைல் போன்ஸ். தொலைந்த மொபைல் போன் காவல்துறையால் மீட்கப்பட்டுள்ளதா என்பதை இந்த பகுதியில் அறியலாம். 15 இலக்க ஐஎம்ஏ எண்ணை என்டர் செய்யுங்கள். சர்ச் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மொபைல் போன் காவல்துறையால் மீட்கப்பட்டிருந்தால் இது போன்ற செய்தி திரையில் தோன்றும். ரெக்கவர் டூ வீலர்ஸ். தொலைந்த இருசக்கர வாகனங்கள் காவல்துறையால் மீட்கப்பட்டிருக்கிறதா என்பதை இப்பகுதியில் காணலாம். உங்கள் இருசக்கர வாகனத்தின் எண்ணை என்டர் செய்து சர்ச் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் வாகனம் காவல்துறையால் மீட்கப்பட்டிருந்தால் படத்தில் காண்பது போன்ற செய்தி திரையில் தோன்றும். நோ யுவர் போலீஸ் ஸ்டேஷன். இந்த பகுதி காவல் நிலையங்கள் பற்றிய தகவல்களை உங்களுக்கு தருகிறது. போலீஸ் நியூஸ். இந்த பகுதி காவல்துறையிடமிருந்து வரும் செய்திகளை அறிய உதவுகிறது. டிராபிக் அலர்ட்ஸ். இந்த பகுதி மாநகரில் போக்குவரத்து நெரிசல் குறித்த தகவல்களை காவல்துறையிடமிருந்து அறிய உதவுகிறது. நியர்பை போலீஸ் ஸ்டேஷன். இந்த பகுதியின் மூலம் உங்கள் அருகில் இருக்கும் காவல் நிலையம் பற்றிய தகவல்களை அறிய முடியும். டிஜிகாப் மொபைல் செயலி பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கும். அனைவரும் இந்த மொபைல் செயலியை டவுன்லோட் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. டிஜிகா பற்றிய விழிப்புணர்வு போஸ்டர்களை நமது காவல் ஆணையர் அவர்கள் வெளியிட நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த குறுந்தகட்டினுடைய ஒரு குறுந்தகனை உருவாக்க உங்களின் கைதட்டல்கள் அவருக்கு மேலும் உற்சாகத்தை தரட்டும். நித்தமும் பல்வேறு நிகழ்வுகளிலும் பல பயணங்களிலும் குப்பைகள் இல்லாத ஒரு நகரங்களைப் போல சுத்தமான ஒரு காவல் நிலையங்களை உருவாக்கி தந்தது. அதனை பற்றிய உணர்வுகளோடு வெளிப்படுத்த வருகிறார் நமது காவல் கூடுதல் ஆணையாளர் வடக்கு அவர்களும் அதை பெற்றுக் கொள்கிறார்கள். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். சாரி, நேற்று என்னோடய டிவி ஷோ முடிச்சு தூங்குறதுக்கு ஒரு 4 மணி ஆயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன். முதல்ல என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு இவ்வளோ
மரியாதைக்குரிய ஒரு இடத்துல கூப்பிட்டு என்னை உட்கார வச்சு என்னை கௌரவிச்சதுக்கு முதல்ல இங்கே இந்த அனைத்து காவலர்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த டிஜிகாப் இதை பற்றி கேள்விப்பட்டு இப்போ தான் படிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப அற்புதமான ஒரு ஆப்பு, இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தெரியுது. காவல்துறை மக்களோட தேவையை இல்லை மக்களோட பிரச்சனையை, அது முக்கியமான பிரச்சனையும் எவ்வளோ நெருக்கமாக கூர்ந்து கவனித்து அதை களையிறதுக்கு எடுக்கிற முக்கியமானதாக நான் அதை பார்க்குறேன். காவல்துறைக்கும் பொதுமக்களுக்குமான இடைவெளி இதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் குறையும் நான் நம்புகிறேன். எதனால் அப்படி சொல்கிறேன்னா, இதில் போட்டதில் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ஆப்பில் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற காவல்துறையும் அங்கே இருக்கிற அதிகாரி யாருங்கிற வரைக்கும் அந்த ஆப் சொல்லுது. அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது பிரச்சனை நான் யாரை தேடி போகிறது, எங்கே போய் பார்க்குறது அப்படின்னு ஒரு இருக்கும். அது நம்ம தெரியாத இடத்துல இருக்கோமா, நம்ம எப்படி போய் சேர்றது, யாரை கேட்குறது தெரிய இடத்துல கூட பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னாலே பிரச்சனை இருக்கிற மனுஷனுக்கு அது ஒரு நிம்மதியை கொடுக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த டிஜிகாப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணக்காத்தான் காவல்துறைக்கும் இங்கே இருக்கிற அத்தனை அதிகாரிகளுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அப்புறம் நான் ரொம்ப நாள் வருத்தப்பட்டது. போலீஸ் ஸ்டேஷன் போகும்போதே வந்து ஒரு பெரிய ஒரு பயத்தையோ இல்லை ஏதோ ஒன்று கொடுக்கும்போது அந்த அங்கே முன்னாடி இருக்கிற அந்த வாகனங்கள் நிஜமாக அது சுத்தம் பண்ணப்பட்டதுன்னு ஒரு கண்டா இருக்கு. பட் அது இருந்தபோது ஸ்டேஷனை பார்க்கும்போது இருந்த ஒப்பீனியன் என்னவாக இருந்தது, பொதுமக்களாக எனக்கு என்ன இருந்ததுன்னு ஒரு கணக்கு இருக்குது. அது ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துச்சு, அது ஏன்னே தெரியாது. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் ரிமூவ் பண்ணி, இத்தனை வருஷமாக இருந்ததெல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்டேஷனை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பொதுமக்களை அன்போடு வரவேற்கிற மாதிரி இருக்குது. வரவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்கிற மாதிரி இருக்குது. இந்த இனிஷியேட்டிவ் எடுத்த அதிகாரிக்கு என்னுடைய முக்கியமாக என்னுடைய பாராட்டுகள். இது வெறும் காவல்துறையை சுற்றி இருக்கிற வாகனத்தை அப்புறப்படுத்தினதை மட்டும் நான் பார்க்கல, அங்கே வர மனுஷனுக்கு ஏதோ ஒரு நிம்மதியை கொடுக்குற மாதிரி நான் பார்க்குறேன், நம்பிக்கை விதைக்கிற மாதிரி பார்க்குறேன். அது ஒரு முக்கியமான மூமெண்ட்டாகவும் நான் பார்க்குறேன். ஸோ அது மிக சிறந்த மூமெண்ட். இது மற்ற இடங்கள்லையும் இது ஃபாலோ பண்ணப்படணும். ஐ மீன் எங்கெல்லாம் இருக்கிறோம் அந்த மாதிரி அந்த இடங்களையும். ஸோ அந்த ஒரே ஒரு வேண்டுகோள், இன்னமும் என்னன்னு தெரியல, ஒரு காவல்துறைக்கும் பொதுமக்களுக்குமான ஒரு ஏதோ ஒரு இடைவெளி இருந்துகிட்டே இருக்குது. எப்படி பொதுமக்கள் மத்தியில் காவல்துறை வந்து குற்றத்தை பற்றியும் பாதுகாப்பை பற்றியும் இப்போ இந்த மூன்றாவது கண் பற்றியும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்கிற ஒரு நிகழ்வு நடத்தப்படுது. அதே மாதிரி காவல்துறையை பற்றின ஒரு விழிப்புணர்வு இன்னும் ஏற்படணும், போய் சேரணுங்கிறது என்னுடைய எண்ணம். அது நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் வந்து பார்க்கும்போது அது அணுகும்போது தெரியுது, பட் இன்னமும் நிறையா பேருக்கு அது கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமாகவே இருக்குது. ஸோ அதை பற்றின விழிப்புணர்வும் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அது அடுத்த முறை அவங்க மேற்கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன். என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி.